ஃபைனலி இப்போதைக்கு பிளேட் படத்தோட அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அனௌன்ஸ் பண்ண அப்பவே ப்ரொடக்ஷன்லாம் பக்காவாக போயிருந்தா இந்நேரத்துக்கு இந்த மாதம் நீங்கள் ஆக்சுவலாக பிளேட் படத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் மூணு டேரக்டர்ஸ் மாற்றி எட்டு ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ், இப்போ புதுசாக ஒரு லோக்கல் படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் நம்ம கேன் ஃபைகே இறக்கியிருக்காராம். நடுவில் அந்த பிளேட் படத்தோட அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்க்கும்போது நம்ம பிளேட் இருக்கார்ல டைட்டில் கேரக்டர், அவரையே நாலாவது பொசிஷனில் வச்சு அவருக்கு முன்னாடி மூணு மெயின் லீட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் இறக்கியிருந்தாங்களாம். மஹ்ஷ்லா அலி, அதாவது இந்த படத்தில் பிளேடாக நடிக்கிறவர், நான் இந்த ஆட்டத்துக்கே வரலடா சொல்லி ஆல்மோஸ்ட் கிளம்ப ரெடி ஆகிட்டாராம். இப்போ அவரை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இப்போ தான் அந்த டேரக்டர் இந்த படம் பிளேட் படம் கம்ப்ளீட்டாக ஆர் ரேட்டடாக இருக்குங்கிறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. பிளேடு காமிக்ஸ் இல்லைனா பிளேடோட ப்ரீவியஸ் படங்கள் எடுத்து பாருங்க, ரத்தம் தெரியாமல் அந்த படத்தில் கதையே சொல்ல முடியாது. ஏன்னா ஹீஸ் அ வேம்பையர், வேம்பையர் ஸ்லேயர் வேற, ரத்தம் இல்லாமல் இவருடைய கதையை எழுதவே முடியாதுங்க. இப்போ தான் அந்த படத்துக்கு ஆர் ரேட்டடுங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பிளேட் படம் தான் எம்சியோட ஃபர்ஸ்ட் ஆர் ரேட்டட் படமாக வர வேண்டியது. அந்த பேரை இப்போதைக்கு டெட்பூல் எடுத்திருக்கு. எல்லாத்துக்கும் பிள்ளையா சொல்லி டெட்பூல் தான் போட போது நம்புறேன். அண்ட் பிளேட் படம் ஸ்பாட்லைட் பேனர் கீழே வரப்போற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்பாட்லைட்னு சொன்னா எந்த ஒரு மார்வல் கண்டினியூட்டியுமே இல்லாத ஒரு தனிப்பட்ட படம் அது. இந்த படத்தை நீங்க பாக்குறதுக்கு எந்த ஒரு ப்ரீவியஸ் படமுமே பார்த்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த டேரக்டர் தைரியமா ஆர் ரேட்டட் சொல்றாருல, அடுத்த மாசம் அந்த டேரக்டர் இந்த படத்தில் இருப்பாரான்னு தெரியாது. மூணு டேரக்டர் மாத்திட்டாங்க, மூணு டேரக்டர் மாத்திட்டாங்க, என்ன பண்றது? சோ நீங்க இந்த பிளேட் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே காப்பிடுங்க.